சீமான திமுக ஒழிக்கணும் ஸ்டாலின் ஒழிக்கணும் குற்றவாளி என்று எங்கள் மீது அறிக்கை கொடுத்தானே அவன் இன்றைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா பிஜேபி அடியாளாக இருந்து கொண்டிருக்கிறான் அண்ணா சொன்னார் ஆரிய மாயை தந்தை பெரியார் சொன்னார் பூனை குட்டி வழியே வருகிறது அவன் நடிப்பான் இந்த ஆரிய ஆர் பாஜக கும்பல் இந்த நாட்டிற்குள் எடுத்து வைத்து விட்டால் நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை யார் வாழ் தூக்குகிறார்களோ அவர்களை அழித்து விடுகிற அந்த நோக்கம்தான் அண்ணன் ராஜா மீது அவர்கள் கை வைத்தார்கள் ஜெயலலிதா என்கிற பார்ப்பன நரித்தந்திரம் நம் நாட்டை அடகு வைத்து விட்டது சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற லட்சிய தலைவரின் எழுச்சி நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற வில்லிவாக்கம் கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்கு மரியாதைக்கு சகோதரர் கூப்பி ஜெயின் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வாஸ் அவர்களே அம்மா சாவத்திரி வீரராகமன் அவர்களே அண்ணன் டிவி செம்மொழி அவர்களே மரியாதைக்குரிய வானவில் விஜய் அவர்களே அக்கா சுதா தீனதயாளன் அவர்களே வள்ளிமைந்தன் அவர்களே குபேந்திரன் அவர்களே இளையா அவர்களே கலைச்சொல்லி அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே மோகன் அவர்களே செங்கை சண்முகம் அவர்களே ஆற்றி இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் சிட்கோ சேகர் அவர்களே தம்பி துரை விஜயானந்த் அவர்களே ஜே எஸ் பிரபு அவர்களே தங்கராஜ் அவர்களே சோ முருகேசன் அவர்களே லோகுபாபு அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற இயக்கத்தினுடைய மிக மூத்த முன்னோடியும் மாநில தொண்டரணியினுடைய செயலாளர்களில் ஒருவருமான ஐயா மாசிலாமணி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற வழக்கறிஞர் இந்திரஜித் அவர்களே மேலும் இந்த நிகழ்வில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பிற அணிகளினுடைய அமைப்பாளர்களே எனக்கு முன்னதாக நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக உரையாற்றி விட்டு விடைபெற்றிருக்கிற திருவிக்கா நகர் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் தாயகம் கவி அவர்களே இந்த நிகழ்விற்கு வர இருக்கிற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைவரினுடைய பிறந்த நாளை தான் எங்கிருந்தாலும் மக்கள் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நேற்றுக்கு இரவு ஒரு மணிக்கு அவர் வீனஸ் பார்க்கில் நின்றுக்கிட்டு இருக்கார் ரோட்டில் நான் வேற ஒரு நிகழ்ச்சி முடித்து போகிறப்ப பார்த்தா அவர் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கார் எதுக்கு இவர் இங்கே நிற்கிறாருன்னு நமக்கு தெரியல காரணி பாட்டு பார்த்தா அவர் தனியாக நின்றுகிட்டு இருக்கார் என்னென்னு அப்படின்னு கேட்டால் நாளைக்கு தலைவர் நிகழ்ச்சி இருக்குது அதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு நைட்டு ஒரு மணிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போய் ஒரு ரோட்ல நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளால நம்ப முடியல காலையில அஞ்சு மணிக்கு வர சொன்னார் நைட்டு தான் ஒரு மணிக்கு தானே ரோட்ல பார்த்தோமே வேலை பார்த்துட்டு இருந்தாரு அஞ்சு மணிக்கு எப்படி முடிச்சிருப்பாருன்னா அவரை நாலரைக்கு போன் அடிக்கிறார் எங்க இருக்க அப்படின்னு நேரம் பார்க்காமல் ஒரு மனிதன் தன்னுடைய சொல்லால் அல்ல செயலால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வர இருக்கிற கழகத்தினுடைய செயல்திட்ட குழு உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே இந்த நிகழ்வினுடைய இந்த நிகழ்வினுடைய பேரினத்தினுடைய அடையாளமாக ஊழல் வார்த்தையால் திராவிடத்தையும் அவரையும் விடலாம் என்று இங்கே இருக்கிற சனாதன பார்ப்பனிய தர்மங்கள் அல்ல இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனிய தர்மங்கள் எத்தனைத்து வாழ் தூக்கிய போது நான் கலைஞரின் பிள்ளை என்று சொல்லி ஒற்றை வாழால் சனாவரத்தினுடைய நூலை அறுத்த எங்கள் திராவிடத்தின் கொள்கை அண்ணன் ராசா அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கிற ராமமூர்த்தி அவர்களே அகிலன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ணன் கவி அவர்கள் எனக்கு மூத்தவர் அவர் மாநிலத்தினுடைய மாணவரணியினுடைய துணை செயலாளராக இருந்த போது நான் சட்டக்கல்லூரியினுடைய மாணவரின் தலைவர் அவர் எனக்கு எப்படி வழிகாட்டினாரோ அப்படித்தான் நானும் போக போகிறேன் ராஜா அவருடைய பேச்சுக்கு தான் இந்த கூட்டமை தவிர நான் இந்த மாவட்டத்தின் பிள்ளை இந்த மண்ணின் பிள்ளை எப்போது வேண்டுமானாலும் உறவாடலாம் மூன்றே மூன்று செய்திகளை மட்டும் சொல்லி ஆசை விடைவர் ஆசைப்படுகிறேன் இந்த நிகழ்வு என்பது இந்த நாள் சரியாக அமைந்திருக்கிறது நண்பர்களே இந்த நாள் சரியாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு நாம் ஒரு தலைவனுக்கான விழாவை கொண்டாடுகிறோம் தலைவனுக்கான அடையாளம் என்று சொன்னால் எப்படி நாம் வடிவமைப்பது யாரையும் தொடாமல் யாருடனும் பேசாமல் தள்ளி நின்று கூளை போட்டு கும்பிடு போட்டு நக்கி குடிக்கிறவர்கள்தான் தலைவர்கள் தன்னுடைய மட்டுமே பார்த்து தன் இயக்க தொண்டர்களை வளர்த்த அவர்தான் தலைமை என்கிற போது ஒன்றிணைந்து செயல்படுவோம் விடியலை நோக்கி செயல்படுவோம் என்று நம்மை தோலோடு தோல் ஓட்டு நான் உங்களை வழி நடத்துகிற தலைவன் அல்ல உங்களோடு பயணிக்கிற தோழன் என்று சொல்லி தலைமைக்கு புது அடையாளம் கொடுத்த நம் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நண்பர்களே தலைமைக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது வரலாறு பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறது என்ன செய்தி அரசர்கள் வந்தார்கள் மகாராணிகள் வந்தார்கள் மக்கள் பசியால் பட்டினியால் மாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு கேக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன ரொட்டி துண்டுகளை கொடுக்க வேண்டாமா என்று அரசனும் அரசியும் கேட்டபோது நாங்கள் பசிக்காக அங்கே மண்ணை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் ரொட்டியை எங்களை நோக்கி தின்ன சொல்லுகிறார்களே என்று படைத்த புரட்சிகளினுடைய வரலாற்று தொகுப்பு இன்னும் மிச்சம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு யார் தலைமை நான் வரலாற்று பின்பக்கங்களுக்கு போக ஆசைப்படுகிறேன் தந்தை பெரியார் நம் திராவிட இனத்தின் சித்தாந்தத்தை வடிவமைத்தார் தந்தை பெரியார் என்கிற மாமனிதர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வெளியே வருகிற போது எனக்கு நீங்கள் நாற்காலி தரவில்லை எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தரவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தரவில்லை இல்லை நீங்கள் என்னை முதலமைச்சர் என்னை அடித்து ராஜினாமா கடிதம் வெளியே வெளியே வரவில்லை வரவில்லை அவர் அவர் சொன்ன இரண்டு காரணம் என் தாய்மொழியான தமிழை புறக்கணித்து இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டியிலே இந்தியில் தான் பேச வேண்டும் என்கிற தீர்மானத்தை எதிர்த்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் அத்தோடு நின்று விடவில்லை ஐயர் நடத்துகிற அந்த உணவகத்தில் பார்ப்பனர்களுக்கு தனி உணவு மற்ற சமூகத்தினருக்கு தனி உணவு ஒரு நவீன தீண்டாமையை காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கிற அந்த படத்தில் நடக்கிறது இதை நான் அனுமதிக்க மாட்டேன் இதை கண்டித்து தீர்மானம் போட வேண்டும் அந்த நிதியை நிறுத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் அரசியல் இயக்கம் தொடங்கினாரா மக்களுக்கான பேர் இயக்கத்தை தொடங்கினார் அப்படி தந்தை பெரியாரிடத்திலே தந்தை பெரியார் பல மாணாக்கர்களை உருவாக்கினார் அந்த மாணாக்கர்களில் இரண்டு பேர் வேறுபட்டு நின்றார்கள் அவர்கள் பேரறிஞர் கட்டி அமைக்கிற ஒரு மாபெரும் தலைவராக மானமும் அறிவும் மனிதனுக்கழக என்று சொல்லி தந்தை பெரியார் ஒரு இயக்கம் காணுகிறார் தந்தை பெரியார் அந்த இரண்டு செய்திகளிலேயே ஒன்று இந்தி வரக்கூடாது மற்றொன்று பார்ப்பனனுக்கான உயர் கொடுத்தால் அதை நான் எதிர்ப்பேன் என்று இந்த மண்ணுக்கான சாராம்சத்தை அன்று உதைத்து விட்டு வந்தார் தந்தை பெரியார் மறைந்து போகிறார் அவர் மறைந்து விட்டால் அத்தோடு முடிந்து விட்டது இந்த திராவிட இயக்கம் திராவிட சித்தாந்தம் அழிந்து போய்விடும் அழிந்து விட்டால் நம் பார்ப்பனிய சனாதனத்தை இங்கே கொண்டு வந்து விடலாம் என்று எத்தனைத்தார்கள் அந்த எத்தனிப்புதான் தான் பேரறிஞர் அண்ணா வெளியே வருகிறார் வருகிற போது நம்முடைய பார்த்தசாரதி ஐயங்கார் கல்கியில் எழுதுகிறார் தந்தை பெரியாரிடத்திலிருந்து விட்டார் தந்தை பெரியார் தோற்று விட்டார் தந்தை பெரியாரின் சித்தாந்தம் தோற்றுவிட்டது காலம் ஒவ்வொருவரை நமக்கு கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா வந்தார் அண்ணன் ராசா அவர்கள் நம்முடைய ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் நடைபயணம் மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்ட போது அங்க இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்தார் அங்க இருக்கிற மக்களை பார்த்து உரையாடினார் ராபின்சன் பூங்காவிலே அண்ணாய் படித்தான் பேசுகிறான் என்ன சொன்னார் நாங்கள் இங்கே நடுகிறோமே அது ஒரு ஒட்டு மாஞ்சடி நான் பேசிக் கொண்டிருக்கிற போது மலை பொழிகிறது இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இல்லையோ அப்படித்தான் தன்னை பெரியாரிடத்தில் இருந்து நான் விலகி வந்ததற்கு நான் காரணம் அல்ல வேறு என்ன காரணம் அரசியல் முன்முடிவுளா அல்லது அரசியல் சித்தாந்தத்தில் வேறுபாடுகளா தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கு பெரிய சண்டை வந்தது வந்தது கருத்து தந்தை பெரியார் கோபத்தின் இன்னும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஆனால் கண்ணீர் துளி பசங்க என்று சொன்ன போது அண்ணா நம் மண்ணுக்கான தலைவனாய் நான் இங்கே நடுகிற அந்த ஒட்டு மாஞ்சடி ஐம்பது ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய மரமாய் வளரும் அந்த மரம் கிளைகள் விடும் கிளைகளில் இருந்து கனிகள் வரும் கனிகளில் இருந்து காய்கள் வரும் அதை உண்டு சோழ்பதற்கு நான் இருக்க மாட்டேன் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த திராவிட சமூகம் இந்த திமுக என்கிற அந்த மரத்தின் அடியில் நின்று இந்த சமூகத்திற்கான அடையாளமாக இருக்கும் என்று அண்ணா சொன்னார் அண்ணா மறைந்து போகிறார் அண்ணா மறைந்து போகிறார் காலம் நமக்கு நிரம்ப கொடுத்தது காலம் நமக்கு நிரம்ப கொடுத்தது அண்ணாவினுடைய வாழ்நாள் மிக குறுகிய காலம் ஆனால் அதற்குள் அவர் செய்த சாதனை தான் பெற்ற தாய்க்கு யாராலும் பெயர் வைக்க முடியாது ஆனால் தான் பெற்ற மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்ட தன்மான தலைவனை நாம் பெற்றிருந்தோம் சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் இப்படியே கொண்டு வருகிறார் அண்ணாவிற்கு பிறகு யார் அண்ணாவிற்கு பிறகு யார் இந்த இயக்கத்தை வழிநடத்துவது நெடுஞ்செழியனா இன்னும் யார் எத்தனையோ தலைவர்கள் போட்டி போடுகிறார்கள் காலம் நமக்கு தலைவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரிடத்தில் இருந்து வந்த போது அண்ணா நமக்கான தலைவராய் தென்பட்டார் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு எத்தனையோ தலைவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் நாவலர் நெடுஞ்சலியன் உண்ணாவிரதம் இருந்தால் நான் தான் தலைமை ஏற்பேன் என்று சொல்லி ஆனால் அவரை தொண்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் ஏற்றுக்கொண்ட ஒற்றை தலைவன் ஒக்கா ஒப்பாரும் இக்காரும் இல்லாது நம் இதயத்தோடு இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை அத்தோடு மறந்து விடுகிற சமூகத்தில் இன்னாலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றால் நம் துடிப்புகள் துடிக்கிறது அப்படிதான் இந்த இயக்கத்திற்கான தலைமை கிடைத்திருக்கிறது சரி தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார் தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார் ஆழ்வார் தோட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் தலைவர்கள் என்று சொன்னார்கள் இருக்கிற பைத்தியங்கள் எல்லோரும் தலைவர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் எந்த இடமும் காற்று என்றைக்குமே இடங்களை விட்டு வைக்காது எல்லா இடங்களிலும் காற்று இருக்கும் கோபுரங்கள் இருக்கும் அந்த கோபுரத்தினுடைய கட்டமைப்பிலே குப்பைகள் உட்கார்ந்துவிட்டு எல்லோரும் என்னைத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நாம் குப்பைகளை மதிக்க முடியுமா நான் சொல்லுகிற எல்லா குப்பைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் நிமிர்ந்து நிற்கிற கோபுரம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞருக்கு பிறகு திராவிட இனத்திற்கென்று கிடைக்கப்பட்ட கொடை நம்முடைய அண்ணன் தலை தளபதி அவர்கள் நாம் அவருடைய பிறந்தநாள் செய்தியா இதை நான் சொல்லிடுறேன் பிறகு நான் சொல்ல வேண்டிய செய்தி நான் நிறைய குறிப்புகள் எடுத்து விட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு அண்ணன் பேச்சை நானும் உங்களோடு அவளாய் கேட்க அமரப்போகிறேன் நெட்டே செய்தி தான் இன்னைக்கு வரலாற்றினுடைய வரலாற்றில் நின்றுன்னு நீங்கள் போட்டு பாருங்கள் நானும் மிக முக்கியமான நாட்கள் ஏதாவது இருக்குமான்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஆனால் எனக்கு கண்ணில் பட்டது ஒன்றே ஒன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய அலைபேசியிலே என்ன விவாதம் தலைப்புன்னு பார்த்துக்கிட்டு வந்தேன் செய்தியாளர்களை மன்னித்து விடுங்கள் உள்ளதை உள்ளபடி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணி எங்களுக்கு ஆகவே நாங்கள் வேண்டும் தொலைக்காட்சி நடத்துகிறது அம்மாவின் அதீத ஆட்சியை கொண்டு வருவதற்கு அதிமுக என்ன செய்ய வேண்டும் தலைப்பு தலைப்பு என்ன அம்மாவின் அதிமுக ஆட்சியை இங்கே கொண்டு வருவதற்கு அதிமுகவினர் செய்ய வேண்டியது என்ன கொள்ளையடிக்கிறது தான் வேற என்ன நான் 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 இந்த விவாதத்துக்கு கேட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சமாவது சூடு இல்லையா ஏன் இந்த செய்தியை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த மேடையில் இன்றைக்கு இந்த பகுதியினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய கதாநாயகன் எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார் நான் ஏன் இந்த இரண்டையும் ஒப்பிடுகிறேன் நான் தவறு செய்யவில்லை எங்கள் அண்ணன் சொன்னார் நான் தவறு செய்யவில்லை இங்க உட்காந்துருக்கீங்கல்ல எல்லாரும் யார் யார் கையில எல்லாம் போன் இருக்கு எடுத்து ஃபோனை மேல காட்டுங்க பாப்போம் எல்லாரும் காட்டுங்க ஏன் அக்கா உங்கள்கிட்ட போன் இல்லையா டாக்டர் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லையா எல்லாரும் கையை காட்டுங்க இந்த பின்னாடி பத்து பேர் ஃபோனை காட்டல எல்லார்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குல்ல நல்லா பத்திரிகையாளர் நல்லா பாத்துங்க இதுதான் எங்கள் அண்ணன் ஆ ராசா இந்த சமூகத்திற்கு கொடுத்துருக்கிற கொடை எண்பது கோடியில ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்தீங்களா அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நீங்க போய் அஞ்சலி கூட செலுத்த முடியல ஏன்னா சசிகலா உள்ள வந்துருமா எது அம்மாவின் ஆட்சியை இது நீங்க ஏதோ நம்ம அரசியலுக்கு பேசலைங்க இங்கேதான் சனாதனம் விளையாடுகிறது எங்கள் அண்ணன் சொன்னார் நான் விவாதிக்க தயார் வாருங்கள் என்னை போய் பார்லிமெண்ட் கமிட்டியில உட்கார்ந்து கெஞ்சினார் எங்க அண்ணன் நீங்கள் அந்த வரலாற்று சம்பவங்களை நான் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கங்களில் எல்லாம் படிக்கிற போது கண்ணீர் விடும் எங்கள் சமூகத்தினுடைய அடையாளமாக திராவிட சித்தாந்தத்தை நாடாளுமன்றத்திலே பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு அண்ணன் முரசொலி மாறன் அவருக்கு பிறகு எங்கள் அண்ணன் கொண்டு போய் சேர்க்கிற போது அதை தடுக்க நினைக்கிற இந்த எத்தர்களின் கும்பலுக்கு சவால் விட்டார் என்னை போய் பார்லிமெண்ட் கமிட்டியில் விடுங்க நான் பேசுறேன் முடியாதுன்னா ராஜினாமா செய்ய சொல் எங்க அண்ணா சொன்னார் எங்கள் தலைவருக்கு ஏதேனும் பிரச்சனை அவருக்கு சிறு வருத்தம் என்றால் அவர் கலைஞர் வளர்த்த பிள்ளைகளில் அவரும் ஒருவர் இதை நான் சொல்லவில்லை நம்முடைய அண்ணன் தளபதி சொன்னார் அவரை பிள்ளையாக எங்களோடு இருந்து பிறந்த பிள்ளைக்கு நான் வாக்கு கேட்கிறேன் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி சொன்னார் அப்படி கலைஞர் வளர்த்த பிள்ளை அந்த பிள்ளை சொன்னது வாருங்கள் நான் விவாதிக்க தயார் நீதிமன்றங்கள் புறக்கணித்தது நீதிமன்றங்கள் புறக்கணித்தது மக்கள் மன்றத்தில் ஊடகங்கள் ஊதி பெருக்கியது யார் அந்த அறிக்கையை கொடுத்தவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறான் தெரியுமா நாங்கள் குற்றவாளி என்று எங்கள் மீது அறிக்கை கொடுத்தானே அவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறான் தெரியுமா பிஜேபி அடியாளாக இருந்து கொண்டிருக்கிறான் ஏன் சொல்லுகிறேன் ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சமுதாய மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆரிய பாஜக கும்பல் இந்த நாட்டிற்குள் காலடுத்து வைத்து விட்டால் நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை யார் தூக்குகிறார்களோ அவர்களை அழித்து விடுகிற அந்த நோக்கம் தான் அண்ணன் ராஜா மீது அவர்கள் கை வைத்தார்கள் ஆனால் நாங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் வளர்த்த பிள்ளைகளா எங்களின் மீது உங்கள் சனாதனம் எதுவும் செய்துவிட முடியாது இதோடு முறித்து விட்டு அடுத்த பக்கத்திற்கு வருகிறேன் ஊழல் செய்தார் நம் இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் பாரதி வழக்கு தொடர்ந்தார் அம்மையார் செய்தது தவறு ஆம் தவறு அம்மையார் செய்தது தவறு ஆம் தவறு நிலத்தை அவர் ஒப்படைத்து விட்டார் ஆகவே அவரை மன்னித்து விட்டோம் நான் வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன் நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஏன் தெரியுமா இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒருவர் இந்த மக்களுக்காக மக்களின் சேவைக்காக உழைத்தால் அவரை ஊழல் குற்றவாளி என்று அறிவித்தது இந்த அயோக்கிய சமூகம் ஆனால் சனாதனத்தின் பக்கம் ஒருத்தி வந்தால் ஊழலால் பிறந்து ஊழலால் வாழ்ந்து ஊழலுக்காகவே பிறந்து ஊழலால் வென்று ஊழலையே செய்து இங்கே மரணித்து கிடக்கிறேன் என்று நான் ட்விட்டர் போட்ட போது இந்த மக்கள் சமூகம் கொண்டாடியது அந்த ஊழல் ராணிக்கு இன்றைக்கு பிறந்தான் அந்த ஊழல் ராணிக்கு பிறந்த நாள் இன்றைக்கி நம்முடைய மிகப்பெரிய தோழல் யார் திமுக ஊழல் செய்தது அண்ணன் ராசா அவர்கள் ஊழல் செய்தார் யாரு எங்க அண்ணன் சீமா மொக்காலை ஓலிங்க போய் சசிகலா பார்த்துட்டு வந்துடுறேன் கம்யூனிட்டி மன்னிச்சிடுங்கண்ணே போய் வா எது வீரத்தமிழச்சி எதே வெக்கமாக உங்களுக்கு சவால் விடுற சீமான பார்த்து திமுக ஒழிக்கணும் ஸ்டாலின் ஒழிக்கணும் பேசுகிறாய் இப்போ மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய அயோக்கியத்தனத்தை யாரு கொள்ளை அடிச்சு போய் நாலு வருஷம் ஊதுவத்தி ஊதுபத்தி சுதந்திர போராட்ட தியாகத்தில் போயிட்டு வந்த அந்த பொம்பளை இல்ல ஈழத்துக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு பிரபாகரோட நின்று சண்டை போட்டு வந்துச்சான் அந்த அம்மா இல்ல அந்த அம்மா வந்து சண்டை போட்டு வந்து அவங்களுக்காக தெரியுமா இவர் போய் உக்காந்து ஒரு மணி நேரம் உரையாடினார் என்ன உரையாடின எவ்வளவு கோடி இருக்கு கூட்டணி போட்டுக்கலாம் இவர்களெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற வருகிறார் இவர்களெல்லாம் இந்த நாட்டை கையை தூக்கி உயர்த்தி பேசு நான் தான் சொன்னேன் ஒரு லைவ்ல என் கூட ஒரு உட்காந்து காணொலி பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமா கையை உயர்த்தி உயர்த்தி பேசுறாரு எனக்கு தெரியல எங்க அண்ணன் ராஜா அண்ணன் வந்து கலைஞரையாட்டை பிறந்து கலைஞரையாட்டை வளர்ந்து கலைஞரையாவோட சாப்பிட்டு கலைஞரையாவோட தூங்க வச்சுக்கிட்டு அண்ணன் வந்து அண்ணன் ஐயாவோட எவ்வளோ பழக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அண்ணே வந்து ஐயாட்ட போய் பாக்கெட்ல இருந்து பேனா எடுக்காது இந்த கம்யூனிட்டியோ போய் கலைஞர் பக்கத்துல உட்காந்து ஒரு பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்தாங்களாம் யாரு நம்ம அண்ணன் சீமா அவர் வெறும் ஓயல்லே கதையா விடுறாரு என்ன வச்சு ஓல ஆப் இருக்குல்ல கேப்லாம் வரும் இல்லையா அந்த கதையா விட்டுக்கிட்டு இருக்காரு நாமளும் நம்ம நம்ம பிள்ளை தம்பி எல்லாம் போய் நிக்கிறாங்க எது நம்ம தம்பிக்கு இந்த சமஸ்கிருதம்னாலே பிடிக்காது மாவீரனுக்கு பேசுறாரு அவரு போய் நின்றுக்கிட்டு யாரே யாரு அவரு போய் நின்னுகிட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஊதுபத்தி எல்லாம் நல்லா உருட்டீங்களா இதுதான் நண்பர்களே இட் இஸ் நாட் அ கட்டசி விசிட் கர்ட்டி விசிட்னா நீ பார்த்துட்டு போயிடணும் அங்க உட்காந்து அவர் தியாகம் செய்திருக்கிறார் தமிழ் மண்ணுக்காக தியாகம் செய்திருக்கிறார் ஏண்டா ஆயிரம் ஆயிரம் கோடிகளாக சுருட்டி நூறு கோடி அபராதம் பத்து கோடி அபராதம் நாலு வருட சிறைச்சாலை என்று ஊழல் குற்றவாளிகளை போய் சந்தித்து விட்டு வந்து விட்டு உணரும் சனாதன தர்மத்தில் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன அடிவருடிகள் எப்படி சிந்திக்கிறார்கள் ஊழல் செய்தவர்களை தியாகத் தலைவி என்கிறார்கள் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தலைவர் கலைஞர் கைகாட்டி தளபதி கைகாட்டி எங்கள் அண்ணன் ஆராசா இந்தியாவிற்கே தொலைபேசி கொடுத்தார் அவரை பார்த்து எத்தனை வாய்கள் பேசியது இங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் அண்ணா சொன்னார் ஆரிய மாயை அண்ணா சொன்னார் ஆரிய மாயை தந்தை பெரியார் சொன்னார் பூனை குட்டி வழியே வருகிறது அவன் நடிப்பான் அவன் நடிப்பான் ஆனால் நம் கழுத்தை அறுப்பதற்கும் தயாரங்க மாட்டார்கள் என்னடா நீ ஆரியம் திராவிடம்னு பேசுற நம்ம டெட் பாடியை பத்தி பேசல நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு கேக்குது ஜெயலலிதாவே உருப்படி இல்லைங்கிறப்ப ஜெயலலிதாவினுடைய டயர் நக்கிகளாக பிறந்து நக்கி குடிப்பதையே நல்லது என்று சொல்லுகிற இந்த நாய்களை பற்றி பேசுகிற அவசியம் நம்முடைய தலைவர் பிறந்த நாள் மேடையில் இல்லை நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க கலைஞர் வருவார் மேடைகளுக்கு வருவார் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்திருக்கிறோம் அந்த முத்தமிழே நீவருகனு பாட்டு போடுற போது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அது சின்னவனா இருக்கட்டும் பெரியவனா இருக்கட்டும் பெரியவங்க எல்லாத்துக்கும் முடி ஏந்திரிச்சு நிற்கும் தலைவர் அந்த மஞ்ச துண்டை தொட்டுக்கிட்டு இப்படி கையை ஆட்டிக்கிட்டு வந்தாருன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் நான் கோயிலுக்கு போகாத வேணா அந்த அபிஷேகம்லாம் இந்த லைவ்ல பாக்கிறப்பா கலைஞர் பாரு ஒரு பெரிய பெருமானார் யாருன்னு நாம பார்ப்போம்ல இன்னைக்கு அண்ணே வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு போய் மக்களை சந்திக்கிறார்ல ஒரே சின்ன பிள்ளை முந்தானேத்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நீங்க முதலமைச்சரான ஆனோட நான் தான் உங்களுக்கு முதல்ல பொக்கே கொடுக்கணும்னு ஒரு சின்ன சொல்லுது ஒரு அம்மா அழுவுது ஒரு அம்மா அழுவுது விருதுநகர்ல ஐயா நான் அதிமுக நம்மா காட்டுது நான் அதிமுக இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கான் அதுவாதான் அமைச்சர் நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் ராஜேந்திர ஏ கேக்கல ஹச்சு நான் சொல்லல நீங்க தான் சொல்லிருக்கீங்க இந்த ஹச்சு டாக் எல்லாம் என்ன சொல்லுது மனு கொடுத்துருக்காங்க என்னன்னு புருஷன் இல்ல புள்ள முடியல அந்த பிள்ளைட்ட மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்கு வாங்க முடியாது போ அப்படின்னு துரத்தி விட்டுருக்கான் எங்க தலைவர் வந்தார் தலைவர்கிட்ட போய் அந்த மனுவை கொடுத்த உடனேயே நூறு நாளை மனுக்களை எல்லாம் நீங்கள் சரி செய்து விட முடியுமா யார் இந்த விவாதத்தில் வர்றவங்களா ஒரு உங்களுக்கு விவாதத்திலே பிடிக்காத ஒரு ஆள் சத்தமாக சொல்லுங்க பாப்போம் பாண்டே வேற நீங்க விவாதம்லாம் பார்க்கறது இல்லையா பார்ப்பீங்களா மாட்டீங்களா பார்ப்பீங்களா ரைட் அப்போ உங்களுக்கு அந்த நாரவாய் நாராயணன் ரொம்ப பிடிச்சிருக்கணுமே பிடிக்குமா பிடிக்குமா இந்த பெரிய எழுத்தாளர் ஒரு அரசியல் விமர்சகர் கலைன்னு வருவார தெரியுமா உங்களுக்கு கலை எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நம்ம மாலன் ஒருத்தர் மாமாவத்தருக்கார் பார்த்தீங்களா மயிலாப்பூர்ல ஏன் இவர்களை பட்டியலிடுகிறேன் என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஓனாயிடும் விழ கேவலமானவர்கள் அப்படியே நல்லவன் மாதிரியே பேசி திமுகவை அழிக்க வேண்டும் ஏன்டா அழிக்கணும் ஊழல் செய்தார்கள் ஏ கம்யூனிட்டியில் பத்து வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லைடா ஊழல் செஞ்சது டெட் பாடிடா நாங்கள் கவர்னர்கிட்ட இத்தா தண்டி புக்கு கொடுத்துருக்கோண்டா இதில் எடப்பாடியிலிருந்து இருந்து பொல்யூஷன் கமிஷன் போர்டில் ஒரு இன்ஜினியர் இருந்தா பாண்டியன் அவங்க வீட்டு அக்குஸில் ஒன்றரை கோடி ரூபா எடுத்திருக்காங்க எவ்வளோ ஒன்றரை கோடி நம்ம மைக் டைசன் இருக்கார்ல சிந்து சித்தப்பா முப்பது கோடிங்க வாக்கில்ல ய யோசித்து பாருங்கள் ஏன் இதை சொல்றேன்னா நாங்கள் மக்களுக்கு உழைப்பதற்காக இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாய் நாடாளுமன்ற உறுப்பினர்களாய் உங்கள் முன்னால் இருக்கிறோம் ஆனால் ஊழல் செய்வதற்காக ஒரு அடிமை கும்பலை நீங்க ஒன்றும் இல்லை உள்துறை அமைச்சர் வர அமித்ஷா வர இந்த தமிழ்நாட்டினுடைய மானம்னா என்னன்னு தெரியுமா எங்க அண்ணன் வந்து முப்பத்தோரு வயசுல நாடாளுமன்ற உறுப்பினராகி முப்பத்தி மூன்று வயதுல மத்திய அமைச்சராகி உலகம் முழுக்க சுற்றி பல பேர் வந்திருக்கிறார்கள் எங்க அண்ணன் சாட்சியை வச்சுக்கிட்டு சொல்றேன் எங்கள் தலைவர் கலைஞர் கோபாலபுரத்தில் வந்து உட்காந்தா பிரசிடென்ட் இந்தியாவினுடைய ஜனாதிபதி சென்னைக்கு வந்தா எங்க தலைவர் பொறுப்புல இருக்காரா இல்லையா வந்து வீட்டில் பார்த்துட்டு போவாங்கடா இவர்கள் இரண்டு பேரும் அமித்ஷாவின் காலை நக்கி குடிப்பதற்காக பொக்கே தூக்கிட்டு போய் ஏர்போர்ட் வாசல் ஜெயலலிதா என்கிற பார்ப்பன நெறித்தந்திரம் நம் நாட்டை அடகு வைத்து விட்டது அவருடைய பிரசன்னா இப்படி பேசியது தவறு அவர் மறைந்து விட்டார் அல்லவா மறைந்து விட்ட புனிதரை போய் இப்படி எல்லாம் பேசினால் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது ஹிட்லரும் தான் கொன்று குவித்தார் ஹிட்லர் கொன்று குவித்தார் என்றால் அவன் கொன்று குதித்தான் என்றுதான் சொல்ல முடியும் முசோலினி அயோக்கியத்தனம் செய்தால் அவன் அயோக்கியத்தனம் செய்தான் என்றுதான் சொல்ல முடியும் காந்தியை சுட்டுக் கொன்றான் கோட்சே என்றால் அவன் அப்படித்தான் என்று சொல்ல முடியும் தமிழ்நாட்டு மக்களின் அடுத்த விட்டுவிட்டு இந்த மக்களின் வயிற்றில் அடித்து இந்த மக்களுக்கான அடையாளத்தை இந்த மண்ணுக்கான அடையாளத்தை மாநில சுயாட்சியை அடகு வைத்து விட்டு இந்த கால்களை நக்கி குடிக்கிற இந்த நாய்கள் இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய அண்ணன் தளபதியினுடைய தலைமை என்று சொல்லி அமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி பாராட்டி அதிகமாக பேசி இருந்தால் அண்ணனை வைத்துக் கொண்டு மன்னிப்பும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்